ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டெல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரீசெண்ட் பச்சரிசை வச்சு முட்டை தயிர் பீட்டர்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக அதே டைமில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த கேக் பார்த்திங்கன்னா ஆவியில் வேக வச்சு ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் அதே டைமில் பஞ்சு போல் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பேக்கிங் பவுடர் எதுவுமே நம்ம இதுக்கு வந்து ஆட் பண்ண வேண்டாம் வெல்லம்லாம் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாகவே நம்ம இந்த ரெசிபியை செஞ்சிடலாம் வாங்குறது எப்படி பண்ணாலே பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு பவுல் ஒன்று எடுத்திருக்குறேன் இதில் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவு வந்து ரேசன் பச்சரிசி வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நேரம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் இதை நம்ம வந்து ஊற வச்சிடலாம் இப்போ ஒரு சாஸ் பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன் இதில் ஒரு அளவு வந்து வெள்ளம் சேர்த்துருக்கிறேன் இது கூடவே அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெள்ளத்தெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக கரைச்சி எடுத்துக்கலாம் நமக்கு பதம்லாம் எதுவும் வர வேண்டாம் வெள்ளெல்லாம் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன் இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து தேங்காவும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் இது கூடவே முந்திரி இதவும் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கிஸ்மிஸும் சேர்த்துருக்குறேன் இது எல்லாமே உங்களோட தேவைக்கு தக்கன கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்கலாம் இங்கே தேங்காய் பீஸ் வேண்டாம்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நட்ஸும் ரைசின்ஸும் மட்டும் சேர்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் தேங்காய் மட்டும் போதும்னா தேங்காய் பீஸ் மட்டும் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம நெய்யிலேயே இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு நம்ம இதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வருப்பட்டதுக்கு அப்புறமா இதை தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் அடுத்ததாக இதே சேம் பேனில் வந்து ஒரு பழம் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு வாழைப்பழம் வந்து சேர்த்துக்கலாம் நான் இங்கே வந்து ஏத்தம்பழம் வந்து ஓரளவு மீடியம் சைஸில் ஒரு ஏத்தம்பழம் சேர்த்துருக்குறேன் நீங்கள் இதுக்கு எந்த பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம் எந்த டைப்பான வாழைப்பழம் வேணாலும் நீங்கள் அதுக்கு வந்து சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் சேர்த்து நல்லா வந்து கொழஞ்சி மேஷ் ஆகிற மாதிரி நல்லா அந்த நெய்யிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு நெய் கொஞ்சம் கூட தேவைப்படுதுன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கல இந்த மாதிரி நம்ம கையில் உள்ள ஸ்பூன் எல்லாம் ஸ்பேச்சில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுவும் தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா அரிசி நமக்கு நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ இதில் இருக்க தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு அரிசியை மட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அரிசியை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே ஒரு அளவு வந்து துருவுன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா தேங்காய் பால் உள்ள தேங்காவை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இது கூடவே நம்ம ஏற்கனவே வெள்ளம் வந்து கரைச்சி வச்சுருந்தாலும் அந்த வெள்ளத்தை ஃபில்டர் பண்ணி நான் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து அதிகமாக இருந்ததுனால ரெண்டு பேச்சாக தான் அரைச்சி எடுத்துருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த வெள்ளை தண்ணியை வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு வேண்டாம் கொஞ்சம் திரியாக இருந்தாலும் கரெக்டாக தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேட்ச் அரைச்சி எடுத்துருக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் பேச்சும் இதில் வந்து அரைச்சி ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாவு கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரி இருக்குது அதனால எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கால் கப்போட கொஞ்சம் கம்மியாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் நான் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு பார்த்திங்கன்னா பேட்ரி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நம்ம சேனலில் இது போல் நிறைய ரைஸ் அண்ட் ரைஸ் ரெசிபி இருக்குது அதோட ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது கூடவே நம்ம வந்து மேஷ் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல தேங்காய் நட்ஸ் எல்லாம் சேர்த்து அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த மாவோடு சேர்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மாவு கொஞ்சம் கூட திக்காக இருந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப லூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவு வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்த்துருக்குறேன் பேக்கிங் பவுடர்லாம் சேர்க்க வேண்டாம் பேக்கிங் சோடா மட்டும் கால் டீஸ்பூன் அளவு கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நமக்கு வரும் கூடவே வாசனைக்காக வேண்டி ஏலக்காய் தூளை வந்து ஆட் பண்ணிருக்கிறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒர்க்காக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு பேட்டர் ரெடி நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன தான் செட் பண்ணி எடுக்க போகிறேன் இதில் வந்து நம்ம ஏற்கனவே ஆயிலெல்லாம் நெய் வச்சு கிரீஸ் பண்ணி எடுத்துக்கணும் நீங்கள் இந்த மாதிரி பவுலுக்கு பதிலாக சின்ன சின்ன எவர்சில்வர் கப்பில் கூட நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நல்லா ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும் நம்ம வந்து பேட்டர் ஆட் பண்ணும்போது ஃபுல்லாக ஆட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி முக்கால் பாகம் வர மாதிரி ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் எல்லாத்துலேயுமே தான் ஆட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கு மேலே ஸ்டாண்ட் வச்சுட்டு இட்லி பிளேட் வச்சுருக்கிறேன் இதில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுல வந்து வச்சிடலாம் கரெக்டான பொசிஷனில் வைங்க சரியாமல் வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக வரும் எனக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்திருக்கிற அளவுகளெலாம் அஞ்சு பவுல் வந்தது நான் ஒன்று வந்து தனியாக தான் வேக வச்சு எடுத்துருக்குறேன் இதில் இடம் இல்லாததுனால இப்போ இதை மூடி வச்சு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி கிட்டே ஆகும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க வெந்திருக்கான்னு ஒரு கத்தி ஏதாவது இன்சர்ட் பண்ணி பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு அப்படின்னா நமக்கு நல்லாவே பர்ஃபெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ வந்து எனக்கு நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம் ஓரளவு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா அந்த விளிம்புகள்லாம் தானே வந்து நமக்கு வந்து கலண்டு வந்துடும் எனக்கு பாத்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டா நல்லா ஒன்றும் வரல இப்போ நான் வந்து டீமோட் பண்ண போறேன் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேச் இல்ல ஒரு கத்தியை வச்சு நல்லா அந்த ஓரங்களை எடுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து கையில வந்து டேப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியா டிமோல்ட் ஆகி வந்துரும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பேக் சைட் கூட எதுவும் ஒட்டாம நல்லா பஞ்சு போல நல்லா சாஃப்டாவே வந்திருக்கு கண்டிப்பா இதே அளவுகள்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம இது போலவே எல்லாத்தையும் வந்து டிமோட் பண்ணி எடுத்துடலாம் எல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இதை வந்து பேக் சைட் தான் திருப்பி வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவு சூப்பராக வந்திருக்குதுன்னு இப்போ நான் இதில் ஒன்று எடுத்து பிச்சு காமிக்கிறேன் இந்த கேக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய் துருவல் வெல்லம் இதெல்லாம் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாகவே ரெடி பண்ணியிருக்கோம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாழைப்பழம்லாம் சேர்த்துக்கிறதுனால டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பிச்சு காமிச்சிருக்கிறேன் உள்ளவரை நல்லா வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்